ஹெரால்டு கிட்ட ஒரு மேஜிக்கல் க்ரையான் இருக்கு. அந்த க்ரையானை வச்சு அவன் என்ன பண்ணாலுமே அது வந்து நிஜமாவே வந்துடும். இப்போ இவன் அனிமேட்டட் உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல அவன் என்ன வரைஞ்சாலும் சரி அது எல்லாமே அப்படியே வந்து வந்துருது. இதனால இந்த உலகத்துக்கு வந்து அவன் என்னென்னலாம் அட்டகாசம் பண்றான், இந்த மேஜிக்கல் க்ரையான் கிட்டவங்க கை கிட்ட மட்டும் போனுச்சுன்னா அவங்க இதை வச்சு என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கறத ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்ன பிலிம் தான் இது. 2024 ரிலீஸ் ஆன ஹெரால்ட் அண்ட் தி பர்பிள் க்ரையான் அப்படிங்கிற ஃபேமிலி காமெடி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு சுட்டி பையன் இருக்கான். இந்த பையன் கிட்ட ஒரு பர்பிள் கலர் மேஜிக்கல் க்ரையான் இருக்கு. இந்த க்ரையானை வச்சு அவன் எது வரைஞ்சாலுமே அது நிஜமாவே வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன் வரைகிறான் அப்படின்னா அது அப்படியே உயிரோட வந்துடும். அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்போ ஒரு போட் வரைகிறான், அந்த போட்ல ஏறி எஸ்கேப் ஆகிடுறான். இந்த மாதிரி இந்த உலகத்துல அவன் எது வரைஞ்சாலும் வந்துடும். இப்போ இந்த உலகத்துல அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒன்று மோசு ஒன்று முள்ளம் பற்றி. இது ரெண்டையுமே இவன் தான் வந்து வரைஞ்சிருப்பான். இப்போ இந்த குட்டி பையன் பெரிய பையனாக வளர்ந்துட்டான். வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் உங்க ரெண்டு பெரிய நான் வரைஞ்சேன், ஆனால் என்ன யார் வரைஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒன்று வரைஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட கேட்கறான். நான் வந்து உன்னோட உலகத்துல எல்லாம் இல்ல, நான் பாக்குறதுக்கு திட்டத்தட்ட ஒன்ன மாதிரிதான் இருப்பேன், ஆனா எனக்கு கொஞ்சம் வயசாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரு தான் நிஜ உலகத்துல இருக்கிறதாவும் சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ஹெரால்டுக்கு இதுதான் வந்து ஓடிட்டு இருந்திருக்கோம். மறுநாள் எந்திரிச்சதுமே முதல்ல அந்த வயசானவரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவனோட உலகத்துல போய் ஃபுல்லா வந்து தேடி பாக்குறான். ஆனா எங்கேயுமே அவரை கண்டுபிடிச்ச மாதிரி இல்ல. அப்பதான் அந்த முள்ள பற்றி ஒரு ஐடியா சொல்லுது. என்ன அப்படின்னா, வயசானவர் தான் நிஜ உலகத்துல இருக்கிறதா சொன்னாருல, நீ இங்க தேடினா எப்படி கிடைப்பாரு அப்படின்னு அது கேட்க, ஆமால அதுவும் கரெக்ட் அப்படின்னா நம்ம நிஜ உலகத்துல போய் அவரை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் வரைஞ்சு அதுல ரியல் வேர்ல்டு அப்படின்னு எழுதிட்டு இந்த கதவை வந்து திறக்கிறான். சரி நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு அந்த ஓல்டு மேனை தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அந்த கதவு வழியா வந்து குதிக்கிறான். அப்படி குதிச்சதுமே இந்த 2D இருந்து அப்படியே 3D வந்தது மாதிரி அவன் வந்து நிஜ மனுஷனாவே இந்த உலகத்துக்குள்ள வந்துடுறான். இந்த உலகம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது ரொம்பவே அற்புதமா இருக்கு, செம்ம கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறான். இந்த முள்ளம் பற்றி நம்மளும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நம்ம ஹெரால்ட் வர வரைக்கும் இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு மோஸ்ட் சொல்லுது. அட்லீஸ்ட் நம்ம எட்டியாவது பாக்கலாமே அப்படின்னு இதை எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த உலகத்துக்குள்ள எட்டி பார்க்க வைக்குது இந்த முள்ளம் பற்றி. மோசா அதை நம்பி எட்டி பார்க்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு அதோட ஒரு முள்ள எடுத்து அப்படியே அது மேல குத்திடுது, எப்படியாவது நம்மளும் அந்த உலகத்துக்குள்ள போயிடலான்னு. ஆனா அது ஒரே கிக்கு விட்டுட்டு அது மட்டும் உள்ள போயிருது. இப்ப இந்த முள்ளம் பற்றி இங்கேயே வந்து மாட்டிக்குது. இந்த மோஸ் கத்திக்கிட்டே இந்த நிஜ உலகத்துக்குள்ள வர அது வந்து மோசாவே இருக்கும்னு பார்த்தா அதுவும் வந்து நார்மல் மனுஷங்க மாதிரி தான் வந்து இருக்கு. இவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நமக்கும் கை காலெல்லாம் இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்ததுமே ஹெரால்டு முதல்ல எங்க போனா அவனை முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் மோஸ் ட்ரை பண்ணுது. இந்த பக்கம் ஹெரால்டு வந்து எப்படியாவது அந்த ஓல்டு மேனை கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தர் ஜாகிங் போயிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஓல்டு மேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னையா ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி அவர் பாத்துறாரு. ஐயோ இங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டாங்க போலயே அப்படின்னு பக்கத்துல ஒரு ஃப்ரீ ட்ரையல் இருக்கும், அங்க போய் அவனோட ட்ரெஸ்ஸை வந்து மாத்திக்கிறான். அப்படி மாத்திட்டு வெளில வரும்போது அங்க ஒரு ஓல்டு மேன் இருக்கிறத இவன் பாக்குறான். ஹே ஓல்டு மேனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட அங்க வரும்போது இடையில மூஸும் ஜாயின் பண்ணிக்கிறான். ஹே ஹெரால்ட், நான் தான் மூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்லையே நீ என்ன மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா அங்க ஒரு ஓல்டு மேன் இருக்காரு நம்ம போய் அவரை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் அந்த ஓல்டு மேன் கிட்ட போறாங்க. ஓல்டு மேன் கத்திக்கிட்டே போகவும் அவர் பயங்கரமா ஒரு கிக்கு விடுறாரு. ஹே ஹே இங்க இவர மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூஸ் வந்து சொல்றான். அந்த வயசானவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம், ஐயோ எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு மூஸ் சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு தான் என்கிட்ட இந்த க்ரையான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரையானை வச்சு அவன் ஒரு சைக்கிள் வரைகிறான். இதில் ஏறி அவங்க ரெண்டு பேர் வந்து போறாங்க. இதை அந்த வயசானவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு பக்கம் இந்த போர்க்கியூபைன் வந்து எப்படியாவது இந்த இடத்துக்குள்ளே வரணும்னு அந்த கதவை திறந்து கஷ்டப்பட்டு இதுக்குள்ளே வந்துடுது. இது இங்கே வந்ததுமே ஒரு பொண்ணாக மாறிடுது. இவளோட பேர் தான் போர்க்கியூபைன். வந்து ஃபர்ஸ்ட் இவளுக்கே எதுவும் புரியல, எப்படிடா இது நமக்கும் கை கால்லாம் இருக்கே, நம்மளும் ஒரு மனுஷி மாதிரி இருக்கும், சரி எப்படியோ இந்த உலகத்துல எப்படி இருந்தா என்ன, ஃபர்ஸ்ட் ஹெரால்டை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹெரால்டை தான் தேடி போறான். இவங்க ரெண்டு பேரும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு நடு ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்கெல்லாம் ஃபுல்லாவே வந்து கார்ஸ் இந்த மாதிரி தானே இருக்கும், அவங்களுக்குலாம் இவங்க பயங்கர டிஸ்டர்பா இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் என்ட்ரி, இவங்களோட பேரு டெரி, இவங்களுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்ன குட்டி பையனும் இருக்கான். இவங்களோட ஹஸ்பண்ட் ரீசெண்டா தான் இறந்து போயிருப்பாரு, அதனால இவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தன்னோட பையனை பாத்துக்கிறாங்க. இப்ப கூட அவங்க வேலையுக்கு தான் வந்து போன் பேசிட்டு இருக்காங்க, என்னோட பையனை டிராப் பண்ணிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஹெரால்டும் மோசும் இப்போ வந்து நடு ரோட்டில் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால பின்னாடி வர வெஹிக்கல்ஸ்க்கு டிஸ்டர்பாக இருக்கிறதுனால ஐயோ ஓரமாக போங்கயா என்னையா வண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, சரி நம்மளும் ஓரமாக போகலான்னு வர கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்க அந்த வண்டியில இவங்க மோதி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம டெரி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஐயோ இவங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சோ, என்னாச்சும் உங்களுக்கு பெருசாக எதுவும் ஆகலையில அப்படின்ற மாதிரி வந்து செக் பண்ணுறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, இந்த பாருங்க என்னோட உடம்புலேருந்து ஏதோ வெளியிலலாம் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெரால்டு சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு இது புதுசு இல்லை, இந்த மாதிரி நடந்ததில் அவங்களோட டயர் வந்து பஞ்சர் ஆகிருது, சரி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விசாரிச்சு ஃபர்ஸ்ட் வந்து டயர் வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறான்.
அதை ஹாரால்டு உங்களுக்கு என்ன டயர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட க்ரையானை வச்சு ஒரு டயரை வரைகிறான். இது எல்லாத்தையுமே அந்த மெல் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். அந்த டயர் இவங்க திரும்புறதுக்குள்ளே அப்படியே ஒரிஜினலாக வந்துடுது. உங்களுக்கு டயர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து ஸ்டெப்னி போட்டு டயரை மாற்றி விட்டுறான். பார்த்ததுமே மெல் வந்து இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க இந்த விசில் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது என்னோட பெட்டை கூப்பிடுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அம்மா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது வந்து ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டு, அதுக்கு வந்து சிங்கம் முதல்ல அதுக்கப்புறம் கழுகோட வால் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்புறமா தான் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லா பசங்களையும் மாதிரி இவனும் இமேஜினரி ஃப்ரெண்டு வச்சுருக்கான், அதுதான் அது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் அது இங்கே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹரால்டும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓ நீங்கள் வேற ஏங்க, ஏற்கனவே இவனை சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி உங்களோட பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்னோட பேர் வந்து ஹரால்டு, நான் வந்து இங்கே வயசானவரை தேடி வந்திருக்கேன்னு சொல்ல, இவனோட பேர் மூஸ் அப்படின்னு சொல்கிறான். மூஸா இப்பெல்லாம் பேர் வைப்பாங்களா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் மெல் வந்து சொல்கிறான், மெல் வந்து நாம இவங்களை போக வேண்டிய இடத்துல ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து கார்க்குள்ளே ஏற்றிக்கிறான். ஏன்னா இவனுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சு போச்சு. சரி நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு டெரி கேட்கும்போது, நாங்கள் ஓல்டு மேன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஹரால்டு சொல்கிறான். ஓல்டு மேன் வீடு சரி, அது எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் இந்த உலகத்துக்கே புதுசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ சரியான பைத்தியத்தை வண்டியில் ஏற்றிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து உங்களை ஒரு இடத்துல இறக்கி விடுறேன், அங்கிருந்து நீங்கள் வந்து எங்கே போகணும் எப்படி போகணுன்றத கேட்டு விசாரித்து போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ட்ராப் பண்ணுறேங்கிறா. இதை கேட்ட மேல் வந்து, அம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்பா என்ன சொல்லியிருக்காரு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாரு, அதனால இன்னைக்கு வந்து அவங்க நம்ம வீட்டிலே தங்கிக்கிட்டோம், அதான் கராஜ் இருக்குல்ல அங்கே தங்கிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அட்ரஸ் போனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு வேற வழி இல்லாமல் இவங்களும் ஒத்துக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ வந்து வராங்க. டெரி இங்கே வந்ததுமே அவங்களை வந்து கராஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஹரால்டுக்கு ஒரு மியூசிக் நோட் வந்து கிடைக்குது. ஆமாம் இது உங்களோட தான், நீங்கள் ஒரு மியூசிஷியனா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப பாஸ்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது தான், இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அங்கே என்ன மாதிரி வேலை செய்வீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, வேற என்ன அந்த பொருள் எடுத்து வைக்கிறது கொடுக்கறது இந்த மாதிரி ஒர்க் தான். ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து டெரி கேட்கும்போது, நான் வந்து டிராயிங் எல்லாம் வரைவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அம்மா மூஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன ஹரால்டு என்னெல்லாம் கேட்குறானோ அது எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பேன், அவனுக்கு எல்லா உதவியுமே நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ உங்களுக்கு வேணுங்கிறது இங்கே இருக்குது, நீங்கள் வந்து தேவையானதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் போயிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே நம்ம ஹரால்டு அந்த ஓல்டு மேனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்போசிட்டில் அந்த மெல்ல அந்த குட்டி பையனும் வந்து இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. இப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு மீட் பண்ணும்போது இவன் வரைஞ்ச க்ரியேட்டிவான டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹரால்டு கிட்டே வந்து காமிக்கிறான். அன்றைக்கி நைட் இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் நடந்ததெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இந்த மேல் வந்து என்னோட அப்பா இப்போ தான் இறந்து போனார், எங்கள் அம்மா எனக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல, அவங்களோட லைஃப் வந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கும் வந்து ஓல்டு மேனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கலான்னு ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அப்போ தான் மேல் வந்து, எப்படி அந்த டயரை வந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அது ஒன்றும் இல்லை இந்த க்ரையான் வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஹரால்டு வந்து காமிக்கிறாரு. வா இது செமையாக இருக்குது, அப்படின்னா இதை வச்சு நம்ம எதை வேணால் வரைய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நிச்சயமாக வரைய முடியும், யார் வேணாலும் அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ரையானை வந்து மேல் கிட்ட கொடுக்க, அவன் என்ன பண்ணுறான்னா, சரி நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சியை வந்து வரந்து விட்டுறான். கொஞ்சம் பாய்சனஸான பூச்சி வேற போல, இதை பார்த்ததுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. போர்க்கிபைன் வேற இன்னும் ஹரால்டை தேடி கண்டுபிடிக்கல. ஒரு வீட்டுக்கு வாசல் முன்னாடி வந்து ஃபுல்லாகவே பர்பிள் கலர் ஃப்ளார்ஸாக இருக்கும், அப்படின்னா நிச்சயமாக ஹரால்டு வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே தான் இருக்கியா நான் கண்டுபிடிச்சிட்டே பார்த்தியா அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ளே அவ்வளவே ஓப்பன் பண்ணி போறா. பரவாயில்லையே இந்த வீட்டு கதவெல்லாம் திறந்து வச்சிருக்காங்களே, ஹரால்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கிறா. பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கேக் வேறு இருக்கும், நான் பரவாயில்ல நான் வரேன்னு கேக்லாம் செஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹே யார் அது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது, போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து செவரேறி குதிச்சுட்டு இருக்கா. இது எல்லாமே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து டெரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, என்னடா அதுன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த பாய்சனஸ் பூச்சி வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. அடைச்சா என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு கீழே வராங்க. வந்து பார்த்தா அங்கே நிறைய பைஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி இங்கே வந்தது அப்படின்ற மாதிரி வெளியில் பார்த்தா இவங்க மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹாய் டெரி நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கும் சேர்த்தே நான் சமைச்சிருக்கேன், இதெல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளோத்தையும் காலைல சாப்பிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டே திரும்பும்போது வீட்டுக்கும் பர்பிள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு, இதையும் நான் தான் பண்ணேன், அதுவும் இந்த மேஜிக்கல் க்ரையானை வச்சு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஆனால் இந்த மாதிரி சொன்னால் யார் தான் நம்புவாங்க, அதனால இவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை பாருங்கள், ஏற்கனவே என்னோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, என்னோட பையன் வேறு இமேஜினரி ஃப்ரெண்ட் அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கான், நீங்கள் மேஜிக் அது இதுன்னு சொல்லி அவனோட மனசை கெடுத்துறாதீங்க, நானும் இப்போ வேலைக்கு போகணும், பையனும் ஸ்கூலுக்கு போக போகிறான், அதனால் சீக்கிரம் நீங்களும் இங்கேருந்து கிளம்பிடுவீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான்.
கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அம்மா இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். அவங்களுக்கான வழியை அவங்க நிச்சயமா பாத்துப்பாங்க, நீ வா அப்படின்னு வந்து திட்டி கூட்டிட்டு போறாங்க. சரி ஓகே, ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெரால்ட் என்ன பண்றான்னா, அவன் கிட்ட இருக்க கிரையான பாதியா உடச்சு இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி கிரையான அவன் கிட்ட கொடுக்குறான். அம்மா அங்கிருந்து வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா இந்த மேல் என்ன பண்றான்னா, ஸ்கூலுக்கு போகாம ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு எங்க அம்மாக்காக தான் அது மாதிரி ஆக்ட் பண்ண, நான் உங்க கூட சேர்ந்து கண்டிப்பா அந்த ஓல்டு மேனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், வாங்க நம்ம மூணு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து போறாங்க. போயிட்டு இருக்க வழியில ஒரு ஓல்டு மேனை பாக்குறாங்க. இவங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும் போது இவர் தான் அந்த ஓல்டு மேனே ஓல்டு மேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, யார பாத்துறா ஓல்டு மேன்ன்ற அப்படின்னு ஒரே இதுல அவரை கீழே தூக்கி போட்டுறாரு. எனக்கு வெறும் 70 வயசு தாண்டா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போறாரு. ஐயோ, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலயே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெரால்டு வந்து பாக்குறோம். அப்பதான் கீழே ஒரு நோட்டீஸ் இருக்கு, லைப்ரரியில உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும்னு போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம அந்த ஓல்டு மேனை பத்தி இந்த லைப்ரரியில போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரால்டு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். இங்க இருந்து நம்ம லைப்ரரி போனோம்னா ரொம்ப தூரம் இருக்கே, அப்படி எப்படி நம்ம போறதுன்னு சொல்லும் போதுதான், அதுக்கு தான் இந்த கிரையான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுல ஷூஸ்ல வந்து வீலிங் மாதிரி போட்டு எப்படியோ கரெக்டா அந்த லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. அப்ப வெளியில ஒருத்தரோட போட்டோ போட்டிருக்கு. ஐயோ, இவரா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பாத்துக்கிட்டே போறான். ஏன் இவருக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. உள்ள வந்து நீங்களே பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறான். அவரோட பேரு கேரி, இவர் தான் இந்த படத்துக்கு வில்லன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இவருக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா ஒரு புக் எழுதலாம்னு சொல்லிட்டு அதை எழுதி பப்ளிஷ் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்றாரு. ஆனா இவரோட கதைகள் பெருசா யாருக்குமே வந்து பிடிக்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் யாரா இப்ப கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் மீட் பண்றதுக்காக இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க. மெல்ல பார்த்ததுமே, ஹே மெல், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்கூலுக்கு போகாம அப்படின்ற மாதிரி இவர் வந்து விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹெரால்ட், நாங்க ஒரு ஹெல்ப் தேடிதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரைஞ்ச ஒரு டிராயிங்க பாக்குறாரு. ஆமா, இதுல இருக்கிறது இவனோட அம்மா மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல கூட, இது வந்து என்னோட கற்பனையில வரைஞ்சது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லி அந்த பேப்பரை வந்து வாங்கிடுறாரு. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்படி என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்பதான் இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டு மேனை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெரால்டு வந்து சொல்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் இங்க இருக்கேன்னு நினைச்சீங்களா, இது வந்து ஒரு லைப்ரரி, அதுவும் நான் ஒரு ஆர்டிஸ்ட் வர ஒழுங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கோவப்பட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே மேல் வந்து, ஐயோ அப்படியா, எங்க அம்மா வந்து ஆனா உங்ககிட்ட வந்தா நிச்சயமா ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிசப்பாயின்மெண்ட்டோட அங்கேருந்து கிளம்பும் போது, உங்க அம்மாவே அப்படி சொன்னாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இவங்க அம்மா மேல இவனுக்கு உண்மையிலே ஒரு கண்ணு தான் போல, அதனாலதான் இந்த டிராயிங்கை அவங்க அம்மா மாதிரியே வரைஞ்சிருந்திருக்கான். சரி, உங்களுக்கு யாரை கண்டுபிடிக்கணும், அவர் எப்படி இருப்பாரு, என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் ஒரு ஓல்டு மேன் சொல்ல, வேற ஏதாவது டீட்டெயில் சொல்லியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஓல்டு மேன், அவ்வளவுதான், இதை வச்சே நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, இப்பெல்லாம் போட்டா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அவர் கேட்கற மாதிரி இல்ல. சரின்னு போட்டு பார்த்தா அதுல கோடிக்கணக்கான ஓல்டு மேன் வராங்க. இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கும் போது, ஒண்ணு நீ இங்க இருக்கன்றத மாதிரி அவங்களுக்கு தெரியப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவரு. அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு ஹெரால்டு கேட்கும் போதுதான், ஒரு ஏரோப்ளைன் எடுத்துக்கிட்டு நான் இங்கதான் இருக்கேன், என்ன வந்து நீங்க பாத்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கன்னு உன் நம்பர் அப்படியே பறக்க விட்டுட்டு எழுதிக்கிட்டே போ, அவரே பார்த்து உன்ன காண்டாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இவர் அப்படியே கிண்டலா சொல்ல, ஹே வா, இது சூப்பர் ஐடியா, நான் இதவே ஃபாலோ பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ், இதனாலதான் நீங்க லைப்ரரியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இது இவங்க சரியான பைத்தியகாரங்களா இருப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்றான். எதுக்காகனா இவனோட ஒரு புக்கை பப்ளிஷ் பண்றதுக்காக தான். ஆனா அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த புக்கோட பேரே பாருங்க நல்லாவே இல்லை, வாயிலே நுழையில, இதெல்லாம் யாருங்க வாங்குவா, இதெல்லாம் எங்களால் பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதனால இவன் ரொம்பவே சோகமாகிடுறான். என்னடா இது, நம்மளோட அருமை யாருக்குமே புரிய மாட்டேங்குது நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது. இங்கே ஹெரால்டு என்ன பண்ணுறான்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு ஏரோப்ளைன் வரைஞ்சி அதில் வந்து அவங்க ஏறி கிளம்புறாங்க. இதை பார்த்த இவன் வந்து ரொம்பவே வந்து அப்படியே ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகிட்டு இந்த கேரி வந்து ஒரு புக்கை போய் பார்க்குறான். இந்த புக்கை பார்த்துட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான மேட்ச் இவனுக்கு மாட்டிருச்சு. சரி வாங்க, நம்ம இதில் ஏறி போயிட்டு நான் இங்கே தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓல்டு மேனுக்கு வந்து நம்ம நியூஸ் பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அதில் போகிறாங்க. நினச்ச மாதிரியே அவர் சொன்ன மாதிரியும் எப்படியோ வந்து ஓல்டு மேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஃபியூவல் வந்து தீர்ந்து அது வந்து வெடிக்க போகுது, அதனால இவங்க எப்படியோ பேராஷூட் மூலயமா கீழே வந்து சேஃபாக லேண்ட் ஆகிடுறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டெரிக்கு ஃபோன் வருது. யாராவது நமக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு அவன் ஆன் பண்ணி பேசினா, ஹே நான் தான் அந்த ஓல்டு மேன், நீ தான் என்னை பார்த்தா கால் பண்ண சொல்லியிருந்தியே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் யாருங்க நீங்கள், அப்போலாம் எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ராங் நம்பர்னு வச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் கண்டினியூஸாக வந்து கால் வருது, நான் தான் அந்த ஓல்டு மேன், நீ வந்து பார்த்தா கால் பண்ண சொல்லியிருந்தே அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் அதை பார்க்குற எல்லாரும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இவன் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு எப்படியாவது வந்து நம்ம அவங்க கூட போகலாம் அப்படின்னு வெளியில் வரும்போது, இவன் எப்பயுமே ஒரு ரெண்டு பசங்க வந்து வம்பல் திட்டுருப்பாங்க, அவங்க வந்து இவனோட விசில் பிடிங்கி பயங்கரமாக
வந்து வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஹெட் மிஸ்டர்ஸ் அங்கே வர, அதனால இவங்க வேற வழி இல்லாம மூணு பேருமே வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க மூணு பேரோட பேரண்ட்ஸையும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ நேராக வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க டெரிய பார்க்கறதுக்கு. நிச்சயமா அவங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கும், நம்ம வந்து அதில் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூப்பர் மார்க்கெட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, செமையா இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே டெரி வந்து திட்டு வாங்கிட்டு இருக்காங்க மேனேஜர் கிட்ட. இதை பாரு, நீ வந்து நல்லா வந்து வேலை பார்க்கணும், அப்படி பார்த்தா தான் என்ன மாதிரி ஒரு நல்ல மேனேஜராக வர முடியும். நானும் உன்ன மாதிரி இருந்தவங்க தான், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், அதனால வேலை நேரத்தில் இந்த ஃபோன் கால்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒழுங்காக அவனோட வேலையை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஃப்ரிட்ஜ் ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் இவங்க போயிட்டு இப்படி எடுத்து வைக்கணும். அதுக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கு கால் வந்ததா அப்படிங்கிற மாதிரி ஹரால் கேட்கறான். அப்படின்னா இது உங்களோட வேலை தானா, எதுக்கு என்னோட நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பையன் வந்து இங்க வம்பு பண்ணி மாட்டிட்டு இருக்கிறான், ஒழுங்கா வந்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே ஓகே நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. போச்சு, இப்ப நான் இங்க இருந்து போனா வேலையும் போயிடும், வேலையும் பார்க்கணும், என்ன பண்றதுன்னு டென்ஷன்ல இருக்கும்போது தான் ஹரால்டு வந்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் நாங்க இருக்குமே, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நீங்க போய் ஸ்கூல்ல பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு ஸ்டோரேஜ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை, இங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த சைடு வந்து நீட்டா அடுக்கி வைக்கணும், இதுதான் வேலை, நீங்க பண்ணிட்டே இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிளம்புறாங்க. இவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு வேலையா, நாம பார்க்காத வேலையா, சரிவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடைச்ச என்னடா வேலை இது, இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. வரும்போது இந்த மூஸ் வந்து டிவியில மூஸோட வீடியோ ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணி அது சாப்பிட்ற சவுண்ட் அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து என்ஜாய் பண்ணி வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு பக்கம் ஹரால்ட் யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல அவன் வந்து பயங்கரமா வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த பாட்டி ஹைட்ல எடுக்க முடியாம வந்து தவிச்சிட்டு இருப்பாங்க, காலில் ஒரு ஸ்பிரிங்க வர வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இங்க ஒருத்தர் வந்து எனக்கு வந்து பூமா ஷூ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறான். பூமா தானே, அது ஒண்ணும் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு போறான் ஹரால்ட். அங்க ஒரு குட்டி பையன் ஒரு ஹெலிகாப்டர் பொம்மை ஹெலிகாப்டர் இருக்கும், அதுல வச்சுட்டு ஐயோ பர பர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இது பறக்கணும் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி அவனோட மேஜிக்கல் கிரையானை யூஸ் பண்றான். உடனே அது பறக்க ஆரம்பிக்குது. அந்த குட்டி பையன் ரொம்பவே சந்தோஷத்துல, வா அம்மா இங்க பாருங்க நான் பறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஐயோ என்னோட பையன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பையனை காப்பாத்துறதுக்கு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பிடிச்சிக்கிட்டே அந்த பாட்டியும் தொங்க அந்த கடையே வந்து பயங்கர கந்தர குளமா ஆயிருது. இதுக்கு நடுவில் இந்த இடத்துல உண்மையிலே பூமா வர வந்துருது. அவன் கேட்டது பூமா பிராண்டு ஷூ, ஆனா இவன் வர வச்சது உணஜமான பூமாவை. இருந்து அவனை கூட்டிக்கிட்டு கடைக்கு வந்து பார்த்தா கடைக்கு முன்னாடி போலீஸ் ஆம்புலன்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய நிக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து கேக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருதான் தெரியல, இவங்களை கண்டுபிடிச்சா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அது அப்படின்னு எட்டி பார்த்தா அது வேற எதுவும் கிடையாது, அந்த பூமா தான். அது ஒண்ணும் இல்ல, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹரால்ட் சொல்ல, அவ்வளவுதான் இவங்களுக்கு இருந்த வேலையும் இப்ப போயிருது, பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது தான் மேல் வந்து அம்மா நீங்க இதை ஒன்றும் பிடிச்செல்லாம் செய்யலை, அதனால நீங்க ரிலாக்ஸாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துறான். ஆமா அதுவும் உண்மைதான், நான் ஒன்றும் இந்த வேலைக்கு பிடிச்செல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. நைட் ஆனதுனால இவங்க எல்லாரும் வந்து ஒன்றா பேசிக்கிட்டு சாப்பிட்றதுக்காக வந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து கூடியிருக்காங்க, அங்கே ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போகுது, ரொம்பவே அழகா இருக்கு. ஹரால்டு அவங்க மூணு பேரையும் நீங்க போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஒரு பியானோ வந்து வர வச்சிடறான். அவனோட டிராயிங் மூலியமா நீங்க வந்து இந்த மியூசிக் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஹரால்டு கேட்க, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே வந்து அந்த மியூசிக்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பக்கம் இந்த போர்க்கியூபைன் இன்னும் ஹரால்ட தான் வந்து தேடிட்டு இருக்கிறா. அந்த பர்பிள் கலர் எங்க பார்த்தாலும் அதை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கா. இந்த போலீஸ் ஆஃபீஸர் சிசிடிவியில அவளோட இமேஜ் வந்து கேப்சர் ஆகியிருக்கும். இவன் வந்து ஒரு திருடி, இவளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவங்க வந்து போன்ல பாத்துட்டு இருக்கும்போது அவ அப்படியே அலேக்கா கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் இவளோட மியூசிக் அங்க இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமா அவ வந்து என்ஜாய் பண்றா. இந்த மாதிரி நேரத்துல கரெக்டா அங்க கேரி வர, நான் வந்து அந்த ஓல்டு மேனை கண்டுபிடிச்சிட்டேன், ஆமா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சமாளிக்கும் போது இல்ல ஆனா வந்து அப்படின்னு மேல் வந்து பேசாத வரும்போது உங்க அம்மா வந்து தடுத்துடுறாங்க. இதை பாரு அவங்களுக்கு தான் ஹெல்ப் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் கேரி வந்து அவங்கள பாத்துப்பாங்க, உனக்கு இங்க எங்க எந்த வேலையும் இல்ல, வா ஒழுங்கா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. கேரி வந்து இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு என்ன நடந்தது என்ன ஏது அப்படிங்கறத பத்தி விலாவரியா அவங்க கிட்ட சொல்றான். அப்பதான் அந்த புக்கை வந்து காமிக்கிறான், நீங்க வந்து இந்த புக்ல இருக்கிறவங்க தான், இங்கிருந்துதான் வந்திருக்கீங்க, ஒன்னு உருவாக்குனது இதை எழுதினவரு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. நீ வச்சிருக்க அந்த மேஜிக்கல் கிரையான் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது, அது மூலியமா தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அப்படின்னா இந்த ஆத்தர் தான் என்ன உருவாக்குனதா, அவரு தான் வந்து ஓல்டு மேனா, அவ்வளவுதானே, இங்க இருக்கிறவரை போயிட்டு நம்ம உடனே பாக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த பார்க்கு பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க யாரோ இருக்காங்கன்றது நம்ம ஹரால்டுக்கும் தெரியுது. எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர்
ஒருத்தரை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் போலீஸ் வந்து இவளை கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு வீட்டில் நீ வந்து திருட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேல, இவ கூட இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கூட்டாளிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையுமே பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஹரால்டு அந்த க்ரையானையாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் யாரும் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. எப்படியாவது நம்ம இங்கேருந்து பிளானை போட்டு அந்த க்ரையானை எடுத்துட்டு இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இங்கே கரெக்டாக பிளான் போட்டுட்டு இருக்கும் போது அந்த செல்லுக்குள்ளே இன்னொரு கைதியை கூட்டிட்டு வராங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த போர்க்கிபைன் வந்து அவங்களை டைவர்ட் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னா, இந்த மோஸ் அங்கே இருக்கிற க்ரையானை எடுத்து எப்படியோ ஹெரால்டு கிட்ட தூக்கி போட்டுறான். ஹே, நீ வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அங்கே பார்த்த ஆஃபீஸர் வந்து இவனை பிடிக்க வரும்போது அவன் வந்து உள்ளே வந்து செல்லை வந்து போட்டிடுறான். அவங்களும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இந்த ஹெரால்டு என்ன பண்ணுறான்னா, பெரிய சைஸு போட்டு ஒன்று வரைஞ்சி அங்கே வந்து போட்டு விட்டுறான். இது எப்படி ஆகுது அப்படின்னு அவங்க புரியாமல் பார்த்துட்டு இருக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க மூணு பேர் இங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க கூடவே இன்னொரு கைதி இருந்திருப்பாளா, அவனும் வந்து வெளியில் வந்துடுறான். ஒரு க்ரையானை வச்சு இவ்வளோ பண்ண முடியுமா, முதல்ல போய் நிறைய க்ரையான்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க இருந்து போகிறான். இங்கே ஒரு பக்கம் ஸ்கூலில் மெல் வந்து உட்காந்து ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கிறான். அவனுக்கு ஃபுல் நினப்புமே ஹெரால்டு மேலே தான் இருக்குது. கரெக்டாக வெளியில் ஹெரால்டு வந்து போகிறத பார்க்குறான். நம்மளும் அவங்க கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் டீச்சர்கிட்ட வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் ஓடி வந்தால் இந்த ரெண்டு பசங்க கிட்ட மாட்டிக்கிறான். இன்னைக்கு எங்கள் கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விசில வந்து பிடுங்கிட்டு அவனை வந்து ரூமுக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. இவன் வந்து இப்போ ரூம்குள்ளே இருக்கும்போது தான் இவன்கிட்ட அந்த க்ரையான் இருக்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. வெளியில் இந்த பசங்க வந்து உண்மையிலே இது வந்து ஊதுனா அவனோட பெட்டு வந்து வருமா என்ன அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே ஊதுறாங்க. அவங்க அந்த விசில ஊதுனதுமே அந்த கதவை உடச்சிக்கிட்டு ஒரு டிராகன் வெளியில் வருது. அது அவன் சொன்ன மாதிரியே சிங்கம் முதலைகளுக்கு எல்லாம் கலந்த மாதிரியா இருக்கு. இதை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. கரெக்டாக என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வெளியில் வந்து பார்த்தா அவங்களையும் இது வாழை வச்சு அடிச்சு உள்ள தள்ளி விட்டுருது. ஏய், பரவாயில்லையே, நீ பார்க்கறதுக்கு நான் நினச்ச மாதிரி அப்படியே இருக்க, சரி இப்போதைக்கு நீ யாரு கணக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மறைய வச்சுட்டு இவன் ஸ்கூல்லேருந்து வெளியில் வரான். இவங்க எல்லாரும் மீட் பண்ணதில் இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இல்லையா, அந்த ஓல்டு மேன் யாருங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவரை தான் இப்போ பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரால்டு வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்ல, அப்படின்னா நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்லிட்டு சொல்கிறான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆத்திரை பார்க்கறதுக்காக இப்போ போகிறாங்க. இப்போ போகிறத பார்த்த அந்த கேரி என்ன பண்ணுறான்னா, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனும் வந்து போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா எங்கேயும் இவங்கள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். எப்படியோ அந்த ஆத்தரோட வீட்டுக்கு இவங்க கரெக்டாக வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம ஹெரால்டு தான் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கான். இவங்க வந்து அந்த வீட்டில் போயிட்டு இது மாதிரி இந்த புக்கை எழுதினவரை நான் வந்து பார்க்கணும், அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து ஹெரால்டு கேட்க, அவர் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இவனுக்கு வந்து ரொம்பவே சோகமாயிருது. இதனால தான் அவரோட வாய்ஸ் வந்து இவனோட உலகத்தில் ரொம்ப நாளைக்கு கேட்காம இருந்தது போல இருக்கு. அவர் இறந்து போயிட்டாருன்னு கேட்டதுமே ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம மெல்லோட அம்மாவும் வந்துடுறாங்க. இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் அவங்க இப்போ ப்ராப்ளமில் இருக்காங்க, நம்மளோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்ல, இதை பாரு இதுக்கு மேலே அந்த மாதிரி எதுவும் நீ சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெரால்டு கிட்ட தனியாக வந்து பேசுகிறாங்க. ஏற்கனவே நான் என்னோட கணவனையும் இழந்து இப்போ என்னோட வேலையும் இழந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டுருக்கேன், நீங்கள் வேறு அவன்கிட்ட எதையாவது சொல்லி அவனோட மனசை கெடுக்காதீங்க, இதுக்கப்புறமா எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏற்கனவே நம்மளை உருவாக்குனா அந்த ஓல்டு மேனை பார்க்க முடியல அப்படின்னு இவன் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருக்கான். அதில் இவங்க வேறு இந்த மாதிரி பேசவும் அவன் வந்து சுத்தமாக வந்து நம்பிக்கையே இழந்துடுறான். இப்படி அவன் நம்பிக்கை இழந்ததுனால அவன் வரைஞ்ச எல்லா ட்ராயிங்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே இவன் வரைஞ்ச ட்ராயிங்ஸ் தானே, அதனால அவங்களும் ரெண்டு பேருமே அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த க்ரையான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்கி போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக கேரி அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன பண்ணுறேன்னு பேசி அவனை கூட்டிகிட்டு போகிறான். இவங்க போயிட்டு இருக்கும்போது கார் வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு டயரையே காணோம், எப்படா டயர் இப்படி காணாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே இவன் வந்து புரிஞ்சுக்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனை, அதுவும் ஹெரால்டு வந்து இப்போ நார்மலாக இல்லை அப்படிங்கிறத அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு புரியாமல் எப்படியோ ஒரு டயரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பர்பிள் கலர் பெயிண்ட் எல்லாமே உதிர்ந்து கிடக்குது. வீட்டுக்கு வந்ததும் நம்ம மெல் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு நிச்சயமா இப்போ நம்மளோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி பேச, இதை பாரு இதுக்கு மேலே இதை பற்றி நீ வந்து என்கிட்ட பேசாத, ஒழுங்காக ரூமுக்கு போய் பாடு அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிடுறாங்க. ஹெரால்டு எப்படியோ வந்து இவனோட இடத்துக்கே வந்து கேரி கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவனோட வந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பாரு உங்ககிட்ட இருக்கிற அந்த மேஜிக்கல் க்ரையான் சாதாரணம் அது கிடையாது, அதை வச்சு நம்ம எதை வேணாலும் உருவாக்க முடியும், அதுக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது, அதை மட்டும் என்கிட்ட கொடுத்தினா நீ உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அந்த க்ரையானை வாங்கிடுறான். இங்கே ஒரு பக்கம் இவனுக்கு மனசே சரியில்லை, நம்ம வந்து அம்மாவுக்கு தெரியாமல் தனியாக போயிட்டு ஹெரால்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு தான் வரான். கையில் அந்த க்ரையானு வந்ததுமே அந்த இடத்தவே வந்து ஃபுல்லாக அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெரால்டோட கையில் விலங்க மாட்டி அவனையும் ஒரு இடத்த லாக் பண்ணிடுறான். இது என்ன புது விதமான பிரேஸ்லெட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது, இதை நீ லைஃப்லாம் மாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு இவன் சொல்லும்போது தான் இதை வந்து அவனுக்கு புரிய வருது. இவன் வந்து நம்மளை ஏமாத்திருக்கான், இதை வச்சு அவன் எதோ செய்ய போகிறான் அப்படிங்கிறத நம்ம ஹெரால்டு வந்து புரிஞ்சுக்கிறான். இந்த டைமிங்னு பார்த்து மேலும் உள்ள வர அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, இவனையும் பிடிச்சி அந்த இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சிடறான். இதுக்கப்புறம் என்னை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, நான் எந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கணும் நினைச்சனோ அதை நான் ஈஸியா பண்ணுவேன். இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பள்ளத்துல அந்த இடத்துல உருவாக்கிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எந்த இடத்துல விழுந்து காலியாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பி போயிடுறான்.
இருந்து வெளியில வந்து இவன் சூப்பரா ஆடி பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி கார் வரைவான்னு பார்த்தா சாதாரண ஒரு குதிரை வண்டியை வரைஞ்சு அதுல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். என்னைய பார்த்தா எல்லாரும் சிரிச்சிங்க, நான் அதுக்கான பதிலடியை நிச்சயமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து கிளம்புறான். இங்க ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்து பையன் கிட்ட இந்த மாதிரி கோபமா பேசியிருக்க கூடாதுன்னு அவன் கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு வராங்க. ஆனா அவன் தான் அங்க இல்லையே, இங்க இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹரால்ட் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இது எல்லாமே என்னோட தப்புனாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, அதெல்லாம் நிச்சயமா இல்லை, இதுல உங்களோட தப்புலாம் எதுவும் கிடையாது, நீங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சீங்க, அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, நீங்க உங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க, உங்களோட நம்பிக்கையினாலதான் அந்த கிரையானே வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே சந்தோஷமா சொல்றான். அது மட்டும் இல்ல, என்கிட்ட நீங்க கொடுத்த ஒரு பீஸ் வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாதிப்பை உடஞ்ச பீஸை காமிக்க, இதை பார்த்ததுமே ஹெரால்டுக்கு வந்து நம்பிக்கை வருது. அந்த இடத்துல இருந்து இவங்க வந்து ஒரு ஏர் பலூன்ல தப்பிச்சிடுறாங்க. மெல் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பையன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க வந்து கார்ல ஏறி கிளம்பும் போது கரெக்டா அவனோட நம்பிக்கை வந்து வந்துருச்சுல, அதனால திருப்பி ஃபுல்லா வந்து பர்பிள் கலர் பெயிண்டே அவங்க வீட்டுக்கு வந்து அப்படியே வருது. இதை பார்த்ததுமே அப்படின்னா ஹரால் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கறதே இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எப்படியோ இப்ப தன்னோட பையனை போயிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போயிட்டு இருந்தாங்கல்ல மேல ஏர் பலூன்ல, அதுல இருந்தே இவன் எங்க போயிட்டு இருக்கான் கேரி அப்படிங்கறத பார்த்து அவனை வந்து தடுத்து அந்த இடத்துல வந்து நிறுத்திடுறாங்க. என்ன, நம்ம ஹரால் கையிலயும் ஒரு இது இருக்கு கிரையானு, இவன் கையிலயும் கிரையான் இருக்கு, அதை வச்சு இவன் ஒரு கோடாரி வரைய அதை வந்து ஒரு மரத்தால அவன் வந்து தடுத்துறான். இப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் பயங்கரமான பேட்டில் வந்து போயிட்டு இருக்கு. இதுல கடைசியில எப்படியோ ஹரால்ட் வந்து இவனை தோக்கடிச்சிடறான் கேரியா, அவன் வந்து கீழே விழுந்துடுறான். இந்த கிரையான் பீஸ் வந்து தனியா கிடக்கும், அதை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரால்டு ஓடி வரும்போது இந்த கேரி என்ன பண்றானா, இது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவன் வந்து முழுங்கிடுறான். ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஷாக்கிங்ல ஹரால்டு பாத்துட்டு இருக்கும் போது அவனோட உடம்பு ஃபுல்லாவே வந்து ஏதோ ஜொலிக்க ஆரம்பிக்குது. கேரி உடம்புக்குள்ள என்னென்னமோ மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா இவங்களோட அம்மா வந்து இங்க வந்துடுறாங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா பாக்குறாங்க. அப்படி அந்த கிரையான முழுகினதுனால அவனுக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன, இந்த உலகத்தையும் எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்த போறேன், ஏன் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு வந்து இவங்களை கூப்பிடும் போது ஐயோ என்ன மன்னிச்சிருங்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து ஓடிடுறாங்க. நீ கூட என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை வர வச்சு அதை வச்சு இந்த பூமியில வந்து ஒரு கொத்து குத்துறான். அவ்வளவுதான், அந்த இடமே வந்து அப்படியே நெருப்பு குழம்பா மாறிடுது. ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்துடுறாங்க. இவங்களும் ரெண்டு பேரும் மூஸ் பொறுக்கி பையன் அவங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் இங்கே வந்துட்டீங்களா, நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட மாட்டிக்கிட்டு சாவ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். பெரிதா இருந்துட்டு நீ தான் வந்து உன்னோட பெட்டு இருக்குன்னு சொன்னில, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு அவங்க விசில வந்து கொடுக்குறாங்க. அதை ஊதுனதுமே கரெக்டாக அந்த பெட்டு வந்து இங்கே வந்துடுது. அந்த டிராகன் இதை வந்து தாக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவன் அந்த டிராகனை பிடிச்சி போட்டுடுறான். அதனால இவங்களால இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னை வந்து சமாளிக்கலாம்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேரி வந்து திமிரா பேசிட்டு இருக்கும்போது இந்த போர்க்கியூபன் என்ன பண்ணுறான்னா, அந்த மரத்துக்கு இலையில வந்து இவங்களோட பாதியை அந்த கிரையான் பீஸ் மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை போய் எடுத்துட்டு வந்துடுறான். அதை எடுத்து ஹெரால் கிட்ட கொடுத்ததுமே இவன் என்ன பண்ணுறான்னா, ஏதாவது நம்ம சில்லியாக பண்ணலாம், ஏன்னா இவன் அப்படி தானே யோசிப்பான், நம்ம மில் வந்து சின்னத்துலதனமாதான் யோசிப்பான், அதனால நம்மளும் வந்து அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சனஸ் பூச்சி இருக்குல்ல அதை வந்து வர வைக்கிறான். அந்த டிராகனாலே என்ன எதுவும் செய்ய முடியல, இந்த பூச்சி என்ன என்னடா செய்ய போகுது அப்படின்னு பார்க்க இந்த பூச்சியை வந்து உசுப்பேத்தி அப்படியே விடுறாங்க. அது அவனோட வாய்க்குள்ளே போயிருது, அந்த கிரையான் எடுக்கிறதுக்காக தான் அது போயிருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த மூஸ் இருக்கான்ல அவன் உண்மையிலே மூஸ் உருவத்துக்கு மாறி அவனை போய் ஒரே கேக்குதான். அந்த பூச்சி வந்துட்டு அவன் வாய்க்குள்ளே இருந்து, அதாவது வயிற்றுக்குள்ள இருந்து அந்த கிரையான் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுது. அவன் உடம்புல இருந்து கிரையான் வந்ததுமே அவன் வந்து திருப்பி நார்மல் மனுஷனாகவே மாறிடுறான். இந்த பூமியும் வந்து எப்பயும் இருந்த மாதிரி நார்மலாக மாறிடுது. இப்போ நம்ம இதுலேயும் தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கான். நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா இருக்காங்க. என்னோட லைஃப்ல தான் நான் வந்து எதுவும் சாதிக்க முடியல, இதுலயாவது எதையாவது பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அதுவும் முடியல, நான் வந்து பிறந்ததே வேஸ்ட் தான், ஃபுல்லாவே தோத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹரால்டுக்கு ஒரு ஐடியா வருது. இவன் நினைச்ச மாதிரி அவனோட கற்பனை உலகத்துல அவன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங், ஒரு இது வந்து டோர் வந்து வரைகிறான். அதை வரைஞ்சிட்டு இங்க நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரால்டு வந்து அவனை உள்ள அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம டெரி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க என்ன பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டெரி கேட்கும்போது, ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிசுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட கற்பனை உலகம், அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ள கால எடுத்து வைக்கிறான். அப்படி வச்சதுமே அந்த கேரக்டராகவே அவன் மாறிடுறான். சரி கொஞ்ச நேரத்துக்கு அவன் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா அந்த டோரையை வந்து எரிச்சு விட்டுருது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவனால வெளியிலே வர முடியாது. அப்புறம் அவங்க எல்லாரும் நேராக கிளம்பி அந்த ஆத்தரோட வீட்டுக்கு தான் வராங்க. அவர் வந்து இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதியிருப்பாருல, அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதான் நான், இதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஆத்தரோட ஒய்ஃப் வந்து அங்கே வராங்க.
ஹரால்டை பார்த்து நீ என்னைக்குனாலும் நிச்சயமா வருவ அப்படின்றது என்னோட வீட்டுக்காரர் சொன்னாரு. அப்போ நீ வரும்போது உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை படிச்சுட்டு அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிறான். அப்படி என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, ஹரால் உன்னை உருவாக்குனதே நான் தான், நான் வந்து உன்னை எதுக்காக உருவாக்குனேன் அப்படின்னா உன்னை வச்சு மற்றவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு லைஃப்ல வந்து நல்லா சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் உனக்கு அந்த மேஜிக்கல் பர்பிள் கிரையானையும் வந்து நான் கொடுத்தேன். அதை வச்சு நீ எதை வேணாலும் பாசிட்டிவாக வந்து உன்னால் உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லையும் வந்து ஒவ்வொருத்தவங்க தானே வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறணும். அதுக்காக தான் நான் வந்து உன்னை உருவாக்குனேன். எப்படி நீ என்னை பார்க்க வருவேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த லெட்டரை வந்து எழுதியிருந்திருக்காரு. அதையும் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹரால்டு வந்து நம்மளோட உலகத்துல நம்ம இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு டோரை வரைஞ்சிட்டு அவனோட உலகத்துக்குள்ள இப்ப வந்து போக போறான். என்னதான் மன வருத்தத்தோட இருந்தாலும் இங்க இருந்து போய் தான் ஆகணும். மூசும் அதுக்கப்புறம் அந்த முள்ளமஞ்சி ரெண்டு பேருமே அந்த உலகத்துக்குள்ள போனோம்னா அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹரால்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு இந்த கலர்ஃபுல் மேஜிக்கல் கிரையான்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லா இருக்கிறத கொடுக்குறான். அவனும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இதுக்குள்ள போயிடுறான். இதுக்கப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த உலகத்தையே கலர்ஃபுல்லா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிளா மட்டும் இல்லாம எல்லா கலரையும் வச்சு அவன் வந்து வரைய ஆரம்பிக்கிறான். அது வந்து கலர்ஃபுல்லா அப்படியே மாறுது. பெரியும் அவளோட பையன் கூட ரொம்பவே சந்தோஷமா அந்த பெட் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல இவங்களுக்கு வந்து நம்ம கேரி வந்து ப்ரொபோஸ் பண்றான். ஆனா நான் வந்து வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெரி அவங்களோட லவர் கூட அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அடச்ச என்னடா இது, இந்த உலகமும் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறான். இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் கிரையான் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு நீங்க என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.